ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பேசியிருந்தோம் எஸ்எஸ்என் காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்ன மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்னென்ன உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட நம்ம பேசி இன்ட்ராக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம் இந்த வீடியோவில் எஸ்எஸ்என் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க அது வந்து என்னென்ன டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வரும் என்னென்ன டாப்பிக்லாம் அதில் கவர் ஆகும் அதாவது ஆப்டிடியூடு டெஸ்ட்டு அண்ட் இன்டர்வியூ அதில் வைப்பாங்க அந்த ஆப்டிடியூடு டெஸ்ட்டில் வந்து என்னென்ன கவர் ஆகும் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தா தான் நிறைய சிலபஸ் இருக்குது அதிலையே அரித்மெட்டிக் ஆப்டிடியூட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து எஸ்எஸ்என் குரிய மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து க்ராக் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் இந்த ஆப்டிடியூட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆப்டிடியூட டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸ்கூல் டேஸில் வந்து பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க ஒரு ஃபிஃப்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஸோ அந்தது தான் இதில் இருக்கும் நம் நீங்கள் வந்து லெவன்த் டுவெல்த்தில் படித்த மாதிரி ரொம்ப டஃப்பானதெல்லாம் ஆனதெல்லாம் இருக்காது இன்டெக்ரேஷன் இன்டக்ரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது இது வந்து ரொம்ப ஆனது ஒர்க் அண்ட் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி உள்ளது தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் கவர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டா அது வந்து நல்லா சூப்பராக எழுதி மார்க் நிறையா வாங்கலாம் உங்களுக்கான மார்க் ஸ்கோர் பண்ண பண்ண உங்களுக்கான ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு சூப்பராக கிடச்சிட்டே போகும் ஆக்சுவலாக இந்த ஆப்டிடியூடோட சிலபஸ் வந்து நான் வீடியோ ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் பட் வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அது கொஞ்சம் ப்ரசென்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகுது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்குலாம் இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க எஸ்எஸ்என்லேருந்து ஃபஸ்ட் பேட்ச் குழந்தைங்களும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டுருங்க இந்த எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த டாபிக்ஸெல்லாம் நீங்கள் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் இதில் வந்து ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூடு இருக்குது அதுக்கப்புறம் வெர்பல் அண்ட் ரீசனிங் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே இது மூணு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜென்ரல் ஆப்டிடியூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் அந்த இதில் வந்து டேட்டா இன்டர்பிர்டேஷன் ஜென்ரல் ஆப்டிடியூடில் ரெண்டு கேட்டகரி வருது ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் செகண்ட் வந்து டேட்டா இன்டர்பிர்டேஷன் வெர்பல் அண்ட் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கேட்டகரி வருது வெர்பல் எபிலிட்டி லாஜிக்கல் ரீசனிங் வெர்பல் ரீசனிங் நான் வெர்பல் ரீசனிங் ஸோ இது நாலு டாப்பிக்கும் வருது அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே கோர்ஸ் அது உங்களுக்கே தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ்னால் இப்போ நடக்கிற நாட்டில் நடக்கிற விஷயங்கள் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே கலந்து உங்களுக்கு வரும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும்போது ஜிகே அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஜிகே தான் வரும் ஜென்ரல் சயின்ஸ் ஜாக்ரஃபி அந்த மாதிரி உள்ளது தான் உங்களுக்கு வரும் அது எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த மூணு டாப்பிக்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவர் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் நியூமரிக்கல் அல்லது அரித்மெட்டிக் ஆப்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் மற்றது கூட வெர்பல் இது ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் கூட நீங்கள் அந்த டைமில் என்ன வருதோ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணலாம் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு நம்ம மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிட்டால் மட்டும் போதும் நீங்கள் லாஜிக்கல் ரீச ரீசனிங் அதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஆனால் இந்த அரித்மெட்டிக் ஆப்டிடியூடுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்ல எஃபர்ட் போட்டால் தான் நீங்கள் வீட்டிலே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த ஃபார்முலாஸு எப்படி அந்த டைமிங்க்குள்ளே நம்ம முடிக்கணும் இல்லையா கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் இருக்கும் அங்கே போய்ட்டு நமக்கு டைமிங் போய்ட்டு இருக்கக்கூடாது நமக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க வீட்லேயே இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே வந்து பேசிக்கான இது தான் ஆனால் ஏன்னா நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஞாபகத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம டீட்டெயில்டான டாப்பிக்கை பார்த்துட்டே வந்துடலாமா இப்போ நம்ம நியூமெரிக்கல் அல்லது அரித்மெட்டிக் ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே நம்ம மேக்ஸ் பேஸ்டாக தான் வரும் சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு சிலது வந்து சிம்பிளாக இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நம்ம ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பார்த்துட்டே வருவோம் அந்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் இது வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரைன்ஸ் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் கேலண்டர் ஆவரேஜ் வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா நம்பர்ஸ்

ப்ராபபிலிட்டி பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட் அதுக்கப்புறம் ட்ரூ டிஸ்கவுண்ட் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆட்மெண்ட் அவுட் சீரீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ஒவ்வொரு சம்மாக எடுத்து போட்டே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும் எல்லாம் அந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறதில் அந்தது அப்புறம் ஆவரேஜு ப்ராஃபிட் அண்ட் லாஸு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் இது இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது நீங்கள் ஒவ்வொரு சம் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவர் பண்ண பாருங்கள் நான் ப்ரெசென்டேஷனில் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடே வந்து அந்தந்த டாபிக் நான் கவர் பண்ண பார்க்குறேன் அது வந்து டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நான் இப்போ உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் அந்த மெசேஜ் கொடுக்குறேன் நீங்கள் இதை வச்சே நீங்கள் கொஞ்சம் டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டே வாங்க இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அது ரெடி ஆயிடுச்சின்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா ஃபஸ்ட் பேச்சில் கூப்பிட்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இது கூட வந்து ஒரு எழுதி வச்சுட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கு இன்னும் யூஸ் ஆகும் சரி ஓகே அடுத்த டாபிக் நம்ம பார்த்துடலாமா இந்த அரித்மேட்டிக் ஆப்டிடியூடுக்கு அடுத்து டேட்டா இன்டர்பிரட்டேஷன் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் என்ன கவர் ஆகும்னா டேபிள் சார்ட்ஸ் டேபிள் சார்ட்ஸ் பார் சார்ட்ஸ் பை சார்ட்ஸ் அப்புறம் லைன் சார்ட்ஸ் இதெல்லாம் க வரும் இந்த சார்ட் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா இப்போ பை சார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பை மாதிரி கொடுத்துட்டு இப்போ பாப்புலேஷன் ஏதாவது அந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இயரில் இந்த பாப்புலேஷன் இந்த இயரில் இந்த பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேஸ்டாகவே கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா ஸோ அந் மென் வந்து இவ்வளோ இருந்தாங்க சில்ட்ரன் இவ்வளோ இருந்தாங்க உமன் இவ்வளோ இருந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு பை சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அதுதான் அது சார்ட் இது நம்ம இது வந்து டேட்டா வந்து கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனித்து நம்ம ஒர்க் பண்ணாலே இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வெர்பல் அண்ட் ரீசனிங் இந்த வெர்பல் அண்ட் ரீசனிங்லேயும் உங்களுக்கு நாலு கேட்டகரி வருது அதில் ஃபஸ்ட்டு வந்து வெர்பல் எபிலிட்டி இந்த வெர்பல் எபிலிட்டியில் என்னென்ன டாபிக்ஸில் உங்களுக்கு வரும் அப்படின்னா ஸ்பாட்டிங் எரர்ஸ் இது வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜை வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து தான் உங்களுக்கு இருக்கும் இந்த இங்கிலீஷில் உள்ள லாங்குவேஜில் பெர்பல் எபிலிட்டி தான் இதில் கேட்பாங்க அது பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங் எரர்ஸ் பெர்பல் அனலாஜிஸ் ஸ்னானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் ஸ்பெல்லிங்ஸ் ஆர்டரிங் ஆஃப் வேர்ட்ஸ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சென்டென்ஸ் கரெக்ஷன் அப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீச் செலக்டிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னும் போது உங்களுக்கு என்ன அந்த ஸ்டாண்டர்டில் வரும் மற்றபடி ஒன்றும் ரொம்ப டஃப்பாக இருக்காது என்ன கிராமட்டிக்கலாக கொஞ்சம் அது செக் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் ரொம்ப டஃப்பாக இருக்காது அதுக்கப்புறம் உள்ள கேட்டகரி வந்து லாஜிக்கல் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ் வெர்பல்ஸ் ரீசனிங் வெர்பல் கிளாஸிஃபிகேஷன் Analogies, Logical Games, Logical Problems, Statement and Assumption, Cause and Effect, Matching Definitions, Analyzing Arguments, Theme Detection, அப்புறம் Logical டிடெக்ஷன் எல்லாமே லாஜிக்கல் ரீஸ் ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்து வரும் இல்லையா இதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு த்ரீ ஆரோஸ் இருக்கும் வருத்து, அடுத்தது 5 ஆரோஸ் இருக்கும் அதுக்கு அடுத்த பாக்ஸில் எத்தனை ஆரோஸ் வருன்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் சொல்லுவது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் த்ரீ ஃபைவ் செவன் அந்த மாதிரி ஆர்டில் போகுது அப்படின்ட்டு ஆனால் அவங்க அது டயக்ராமில் இருக்கும்போது நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் மேட்டர் அந்த டயக்ராமில் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ரெண்டு டயக்ராமும் மூணு டயக்ராமும் கண்டினியூஸாக பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களே அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதனோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இதுதான் லாஜிக்கல் ரீசனிங் நீங்கள் வந்து லாஜிக்கலாக அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த வேர்டு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து கேட்டிருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் லாஜிக்கல் ரீசன் லாஜிக்கல் ரீசனிங் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா மைண்ட் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அடுத்து உள்ள கேட்டகரி வந்து வெர்பல் ரீசனிங் இந்த வெர்பல் ரீசனிங்கில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் வெர்பல் ரீசனிங்கில் வந்து லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சீரீஸ் கம்ப்ளீஷன் டைஸ் ப்ளட் ரிலேஷன் டெஸ்ட் அப்புறம் டேரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் டேட்டா சஃபிஷியன்சி அரித்மெட்டிக் ரீசனிங் அப்புறம் கிளாஸிபிகேஷன் கேரக்டர் பசில்ஸ் வென் டயக்ராம்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் வருது இந்த வெர்பல் ரீசனிங்லேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ டேரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஈஸ்டில் ஒரு ஒரு மேன் வந்து ஈஸ்டில் நடந்து போகிறான் அவன் வந்து டுவேர்ட்ஸ் அப்புறம் வெஸ்ட் திரும்புகிறான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளட் ரிலேஷன் டெஸ்ட்னாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அவங்களோட ஃபாதரோட அண்ணா அந்த மாதிரி ஒரு ப்ளட் ரிலேஷனில் உள்ள கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா சன் ஃபாதர் மதரின்லா டாக்டர்லா அந்த மாதிரி உள்ள அந்த பிளட் ரிலேஷன்ஸ்லேயே வந்து கேட்டு இவங்களுக்கு இவர் யார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வராது இந்த வெர்பல் ரீசனிங்லாம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும் ரொம்ப வராது பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் தான் உங்களுக்கு வரும் ஸோ அந்த டாபிக் வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக பிடிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன் ரெண்டு கொஸ்டின்ஸ் வரும் நீங்கள் இதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க ஏன்னா நமக்கு வந்து அவாய்ட் பண்ண வேணாம் தெரிஞ்சது அந்த இடத்துல ஈஸியாக உங்களுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம் ஓகேயா இப்போ அடுத்தது வந்து கேட்டகரி வந்து நான் வெர்பல் ரீசனிங் இதில் வந்து சீரீஸ் இப்போ வெர்பல் ரீசனிங்லாம் ஏதாவது ஒரு அதுக்கு இதுக்கு கனெக்டிவிட்டி எதாவது இருக்கும் இப்போ நான் வெர்பல் ரீசனிங் வந்து மிரர் இமேஜஸ்ஸை பேப்பர் கட்டிங் பேப்பர் ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணால் என்னட என்ன இது வரும் இப்போ ட்ரையாங்கிள் வச்சு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேப்பர் கட்டிங்கில் அது ஓப்பன் பண்ணால் என்ன உங்களுக்கு ஷேப் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் டேரக்டாக இதுதான் இது அப்படின்னு இல்லாமல் நீங்கள் யோசித்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் நான் நார்பல் ரீசனிங்கில் வந்து என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்க்கலாமா சீரீஸ் கிளாஸிஃபிகேஷன் மிரர் இமேஜஸ் எம்பாய்டட் இமேஜஸ் ஃபிகர் மேட்ரிக்ஸ் பேப்பர் கட்டிங் குரூப்பிங் ஆஃப் இமேஜஸ் ஷேப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூப்ஸ் அண்ட் டைஸ் அனலாஜி அனாலிட்டிக்கல் ரீசனிங் வாட்டர் இமேஜஸ் பேட்டர்ன் கம்ப்ளீஷன் பேப்பர் ஃபோல்டிங் ரூல் டிடெக்ஷன் டாட் சுச்சுவேஷன் இமேஜ் அனலைசிஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நான்வெர்பல் ரீசனிங்கில் வருது ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு போயிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க இப்போ இருந்தே உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்டியூட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம் எது பார்க்குறீங்களோ இல்லையோ மற்றதெல்லாம் கூட நீங்கள் அந்த அந்த டைமில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதை மட்டும் ஃபார்முலாஸு நீங்கள் ஒரு தடவை அந்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணுங்கள் அந்த டாபிக் நீங்கள் கொடுத்தீங்களேன்னாலே நிறைய சம்ஸ் உங்களுக்கு வரும் அதை செக் பண்ணுங்கள் அடுத்து உள்ள வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பேஸிஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து காலேஜுக்குரிய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் So please subscribe and keep watching. Thank you.